ஓகே சார். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக், ஐ மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை ஈஸியாக எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மூமெண்ட்டை எப்படி நம்ம பிடிக்கிறது, சைட்வேஸ்லேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகே ஸோ இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயாக அனாலிசிஸ் பண்ணுதுங்க. ஓகே அனாலிசிஸ் பண்ணுது. ஸோ இது வந்து பார்க்குறீங்க நீங்கள், ஸோ யூடியூப் லைவ் பார்க்குறவங்க தெரியும். ஸோ நான் இங்கே சொல்லியிருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இங்கே தொடுவோம் அப்படின்னு நான் இதுவரைக்கும் டார்கெட் வச்சுருந்தேங்க. ஐ மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டார்கெட் 400 இன்றைக்கி அந்த கேப்பை ஃபில் பண்ணி முடிக்கணும். ஓகே ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், 300 ப்ராஃபிட்டாக நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு காசு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக, மார்க்கெட் நான் போட்ட கோடை தொட்டுட்டு அங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆகிடுது. ஸோ நான் ஒன்றும் எதுக்கு வெயிட் பண்ணுறேன், அந்த கேப்பை ஃபில் பண்ணுவா நான் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறேங்க. ஓகே ஸோ ஸ்ட்ராட்டஜி இதுவா அப்படிங்கிறது இது கிடையாது, நான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஸோ நான் வெயிட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ ரைட். ஸோ ஆனால் பேட்டர்ன்ஸ் தான் ப்ரோ, ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ப்ரோ கிங்கு. ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கோங்க. அது கூட மிஸ் ஆகாமல் இண்டிகேட்டர்ஸ் நான் சொல்கிறேன், இண்டிகேட்டர்னால் ப்ரைஸ் ஆக்ஷன் அது கூட இதை ஆட் பண்ணி நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் ஆகும் ப்ரோ. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஸ்கேப்பிங் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி நிறையா பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ. ஸ்கேப்பிங்கோட நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 15 மினிட் டைம் ஃப்ரேம் 5 மினிட் டைம் ஃப்ரேம். நான் ஏன் இப்போ ரீசெண்டாக 15 மினிட் டைம் பக்கம் நான் மாறினேன் அப்படின்னா, நிறையா கம்பெனி வருது ப்ரோ, நான் 5 மினிட்ஸை நான் நிறைய தேர்தல் கிடைக்க மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு. ஸோ ஆனால் தான் ப்ரோ, வேறும் கிடையாது. ஸோ ஆனால் நான் 5 மினிட்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸாக தான். ஓகே ஸோ ரைட் ப்ரோ. ஸோ நான் வந்து அது டெய்ட் பண்ணிடுறேன். ஓகே ஆர் இண்டிகேட்டர் டெய்ட். ஓகே அதுக்கப்புறம் ஆர் ட்ராயிங்ஸ் டெய்ட். ஓகேவா. ஸோ நான் நினச்சமே கேப் இங்கே வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ, நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ, நம்ம டிஎம் டெஜஸ் ஆன்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ப்ரோ. ஓகே ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க ப்ரோ, பேசிக்கேருந்து அட்வான்ஸாக ஃபுல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. ஓகே இங்கே வந்து பார்க்குறீங்கன்னா தெரியும், பேசிக்கேருந்து அட்வான்ஸாக ஃபுல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 ப்ரோ ஃபீஸு. ஸோ கேஷ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 7:30 to 9:00 இருக்கும், 2 to 14 days இருக்கும் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மந்த் ட்ரைனிங் இருக்கும். ஓகே கேஷ் முடிஞ்சக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் இருக்குது ப்ரோ, அதான் விஷயம். ஸோ உங்கள் பேசிக்காக ஸ்டாக் மார்க்கெட்டு கேண்டல்ஸ்க்குனா என்ன, இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேட் எப்படி ஸ்டாக் செலக்ஷன் பண்ணுறது, ஷார்ட் அனாலிசிஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், சப்போர்ட் அனாலிசிஸ் ஏன்னு பேட்டர்ன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ், அதான் ப்ரோ இண்டிகேட்டர், இம்பார்ட்டன்ட் ஆஃப் இண்டிகேட்டர், என்னென்ன இண்டிகேட்டர்ஸாக என்னென்ன இருக்குது, ஆனால் இண்டிகேட்டர் எப்படி நம்ம கரெக்டான ஒரு டைமிங்கை யூஸ் பண்ணணும் அது நம்ம சொல்லிட்டுருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொசிஷன் சைன்சிங், டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி, கேஷ் முடியுமோ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே தான் நம்ம சப்ஜெக்டே இருக்குது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே நம்ம சொல்லித்தரோம் ப்ரோ. ஓகே ஸோ பேசிக்காக வந்து எல்லாமே நம்ம சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ நமக்கு எஸ்பிஐ ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுவும் நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஓஐ வெப்சைட் வந்து எல்லாமே நான் வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ரீ உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம், அது ஃப்ரீயாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ உங்களுக்கு சிபிஐ பற்றி எல்லா விஷயமே நான் சொல்லிடுவோம் ப்ரோ. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கண்டே நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சா, அது மட்டும் இல்லாமல் ப்ரோ ரிவர்ஸ் ட்ரேட் எப்படி பண்ணணும், அதே மட்டும் இல்லாமல் ஃப்ரேக் பிரேக் அவுட் வந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விதமான விஷயம் நம்ம பேசுவோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேஷ் ஜாயின் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகே ஸோ உங்கள் லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேஷ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாமாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கேஷ் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரோ வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஐ சென்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஓகே ஸோ ஓகே ப்ரோ, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம் ப்ரோ. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, இது ஒரு அழகான ட்ரெண்ட் ஐடென்டிஃபை ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. ஸோ இங்கே நீங்கள் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ப்ரோ. ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன பண்ணுறேன்னா 3 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போவோம். என்னது 3 மினிட் டைம் ஃப்ரேம்? 3 மினிட் டைம் ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ண போவோம் ப்ரோ. ஓகே ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் மட்டும் அனாலிசிஸ் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஐ மீன் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 15 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு, அப் ட்ரெண்டு, அதாவது இந்த மாதிரி அப் ட்ரெண்டு போயிட்டுருக்கா, டவுன் ட்ரெண்டு போயிட்டுருக்கா, சின்னதாக ஒரு வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. அதுவே போடும், நீ எல்லாமே பார்க்கணும் அவசியம் இல்லை, சின்னதாக ஒரு வியூ பார்க்குற அப்டன்டா டவுன் டென்டா. ஸோ அவ்வளோ சிம்பிள் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா 3 மினிட் டைம் ஃப்ரேம் வரீங்க ப்ரோ. 3 மினிட் டைம் ஃப்ரேம் வரும்போது நீ என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க ப்ரோ, இந்த 3 மினிட் டைம் ஃப்ரேம் போட்டாக்கும் நம்மளுக்கு வந்து மூமெண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே உங்களுக்கு சைட் வேஸாக அவசியம் காட்டாதுங்க, ஏன்னா 5 மினிட்ஸில் தான் உங்கள் சைட் வேஸ் இருக்கும் அதிகமாக. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸாக அவங்க சைட் வேஸ் காட்டாது. ஸோ 3 மினிட் டைம் ஃப்ரேமே நமக்கு சைட் வேஸாக அவசியம் காட்டாது. காட்டினா கூட இப்போ நான் சொல்லித்தாப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி, அதுவும் தேர்தலுக்கு வைக்காது, ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே ஸோ என்ன இண்டிகேட்டர் ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வாங்க, இங்கே வந்து MAR இதை கிளிக் பண்ணிக்க ப்ரோ. அது என்ன ப்ரோ MAR அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவிங் ஆவரேஜ் ரிப்பன். ஓகே
ப்ரோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ப்ரோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ சைட் வேஸ் வந்து நீங்கள் ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் ப்ரோ. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ரோ. இது உங்களுக்கு 1:9 ratio என்னது 1:9 ratio ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ என்ன ப்ரோ சொல்லிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ப்ரோ. இது உங்களுக்கு அக்ரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தான் பயமாக ப்ராஃபிட் ஆக போகுது. ஸோ இங்கே நீங்கள் பிகினர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகினர்ஸ் நான் சொன்னிட்டு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வாங்க செட்டிங்ஸ் வாங்க ப்ரோ. செட்டிங்ஸ் வந்து என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வரீங்க. இங்கே வந்துட்டு இது ரெண்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க ப்ரோ. இங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கலர் மாற்றிக்கோங்க ரெட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவும் மாற்றிக்கோங்க ஓகேவா. ஸோ இங்கே வரீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏன்னு ப்ரோ. எஸ்எம்ஏன்னா என்னது இஎம்ஏன்னா என்னது அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கு. எஸ்எம்ஏன்னா என்னது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இஎம்ஏன்னா என்னது எக்ஸ்பெனண்டே மூவிங் ஆவரேஜ் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம செட்டப்பை எப்பவுமே இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இஎம்ஏ ப்ரோ. இஎம்ஏ நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ஆவரேஜ் மூவ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணி தான் அந்த இஏ இஎம்ஏ கொடுப்பாங்க. ஸோ ஆனால் தான் முக்கால்வாசமே இஎம்ஏ யூஸ் பண்ணுறது காரணம் வந்து தான். ஸோ இது என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன இண்டிகேட்டர் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இஎம்ஏ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் வந்து நீங்கள் இஎம்ஏ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன ப்ரோ பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு 13 ஓகே. இங்கே வந்து 21 ஓகே. 13:21 அவ்வளோ தான் ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எப்படி ப்ரோ என்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான விஷயம்னா இது பாங்க எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் என்னது சைடு வேஸை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறது 13:21 ஓகே. 21 பயம் 13 நமக்கு என்ட்ரி அவ்வளோ ப்ரோ. 13 நமக்கு என்ட்ரி. 21 எதுக்கு ப்ரோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிடென்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் 21 யூஸ் பண்ணுறோம். அதே தான் புட்டுக்கும் மார்க்கெட் எப்படி வரும் புட்டு எப்படி தான். 13:21 சப்போர்ட் அண்ட் ரெசிடென்சி ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எப்படி ப்ரோ தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க ப்ரோ மார்க்கெட்டு மேலே போகும்போது இப்போ இருப்பாங்க இப்படி போகும்போது இந்த கேண்டலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதேமாதிரி மார்க்கெட் போய் நல்லா வரையணும் ப்ரோ. மினிமம் 30-40 degrees இஎம்ஏ அப்படின்னாவே உங்களுக்கு மார்க்கெட் பெண்ட் ஆகணும். ஒன்று இப்படி பெண்ட் ஆகணும் என்ன இப்படி பெண்ட் ஆகணும் அதனால தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ நான் எப்படி இப்போ என்ட்ரி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கே நான் நீ எந்த ஏ மார்க்கெட்டே நான் சொல்கிறேன் ப்ரோ. ஸோ இங்கே வந்து பார்க்குறீங்க ப்ரோ. ப்ரோ இப்போ எங்கே ப்ரோ என்ட்ரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கியிருக்கு மார்க்கெட். இங்கே போய் நம்ம எடுக்கிறோம் யோ ப்ரோ ஸ்டாப் லாஸ் ப்ரோ என்னப்பாங்க 5 தான் ப்ரோ உங்களோட ஸ்டாப் லாஸ். ஸோ 15 உங்களோட எஸ்எல் டார்கெட் வரும் ஓகேவா. ஸோ 1:3, 1:2 வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ இங்கே வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம். இங்கே இங்கே ஓகே இங்கே இப்போ பார்த்துட்டு வாங்க ப்ரோ. இங்கே வாங்கலாமா ப்ரோ நம்ம ப்ரோ இங்கே வாங்கலாமா கேட்குறேன் ப்ரோ. முடிஞ்ச அளவுக்கு என்னப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா கேண்டலுக்கு மேலே தான் இருக்கணும். இந்த மாதிரி பாதி கேண்டல் இப்படி வருது அப்படியே வேண்டாம். இங்கே டச் ஆகிட்டு டவுன் வாங்கணும். இப்போ பாங்க இங்கே டச் ஆகிட்டு மார்க்கெட் பாங்க மேலே போயிருக்கு. இப்போ நம்ம எங்கே போய் கால் இங்கே போய் கால் பண்ணலாம் நம்ம ஓகேவா. ஸோ இங்கேருந்து இது இருக்கும் இந்த கேண்டல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே ப்ரோ நான் வந்து 1:3 நீங்கள் சொன்னது 5 பாயிண்ட் 15 பாயிண்ட் தாக்க நான் வச்சுக்கிறேன் ப்ரோ அப்படின்னா ஓகே தான். இங்கே ப்ரோ நான் இந்தமாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் இந்தமாதிரினா நான் 1:2 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ என்ன போயிட்டாக்கோ எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டீங்க இப்போ இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டு. இந்த மெத்தட் பெஸ்ட்டு ஏன்னா கேண்டஸ்டிக்கை பொறுத்தவரைக்கும் நம்ம கேண்டஸ்டிக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ஸோ இப்போ இங்கே வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புட்டு பை பண்ணலாம். இங்கே இந்த கேண்டல் யோ அப்படியே இங்கே வாங்க ப்ரோ. இங்கே போய் நான் காலை பை பண்ணலாமா டாலாமா பண்ணலாம் ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி ப்ரோ உங்களுக்கு ஓவராக வந்து ப்ராஃபிட் தான் வரும். ஏன் ப்ரோ அப்படின்னா சைடு வேஸை உங்களுக்கு இஎம்ஐ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பாம்பு அதாவது சைடு வேஸை இஎம்ஐ எப்படி போகும்னா பாம்பு மாதிரி போயிடும் ப்ரோ. ரெண்டு பேருமே அப்படி நெருக்கமாக பானு இப்படி அனுப்புறோம் தெரியுதா உங்களுக்கு தப்பாங்க. ஸோ ஆனால் சைடு வேஸை நீங்கள் ஈஸியாக இது பண்ணியா ஓ இது சைடு வேஸ் அப்படின்னு. ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். இப்போ இங்கே வந்து பாங்க நல்லா கவனிங்க ப்ரோ நல்லா கவனிங்க இன்னும் பாங்க இந்த சைடு. ஸோ 8 டார்கெட்டு 14 இங்கே நம்ம புட்டு எடுத்துட்டா நமக்கு என்ன ஆகும் எஸ்ஐ 8
சரி பிரச்சனையே கிடையாது. 9-8 பாயிண்ட் நீங்கள் போயிட்டு இன்னும் பாங்க திருப்பியும் போயிட்டு இங்கே எடுக்கிறீங்க, இங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் புரியுதா? ஸோ திருப்பியும் பாங்க இங்கேயும் நீங்கள் போய் எடுக்கிறீங்க ப்ரோ. நல்லா கவனிங்க ப்ரோ, நல்லா அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா கவனிங்க. இப்போது நல்லா கவனிங்க ப்ரோ, மார்க்கெட்டை ஒன்று மேலே போவேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டலுக்கு மேலே போவோம், எனக்கு அட்ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் நான் எடுத்து போவேன் ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ, இங்கே ஒன்றொரு விஷயம் என்ன அமைச்சிட்டிங்கன்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்டை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் ஒரு வாரம் தான் இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்க ப்ரோ, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, டோ 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 பாங்க கீழே. நீங்கள் ஒரு வாரம் தான் இந்த இஎம்ஐ பட்டு மார்க்கெட் கீழே வாங்கணும், நீங்கள் வெயிட்டாக செட் பண்ணலாம். அதுவும் முக்கியமாக இது வந்து எஸ்பெரி ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. ஓகே, எஸ்பெரியை நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, எஸ்பெரியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ப்ராஃபிட் நீங்கள் பார்க்குறீங்க இப்போது. ஸோ நீங்கள் திண்டி மார்க்கெட்டை பயங்கரமாக அந்த தேர்தல் நீங்கள் பிடிக்க முடியும். மார்க்கெட்டை திண்டு மாறுது அப்படின்னும் போது அது கூட நீங்கள் பேட்டர்ன்ஸும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே பேட்டர்ன்ஸும் அவாய்ட் பண்ணவே மாட்டேன் ப்ரோ, எப்போவுமே நான் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் எப்போவுமே நான் சொல்லுறேன். பேட்டர்ன் வந்தாலும் தைரியமாக நீங்கள் நம்பி தேடி போங்க, பேட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றணும்னு நான் சொல்லவே மாட்டேங்க. ஓகே, பேட்டர்ன்ஸை பொறுத்தவரைக்கும் அட்ஜிஷனல் கன்ஃபர்மேஷன் தான் பேட்டர்ன் புரியுதா? ரீஅப்ரோ நான் வந்து பண்ணுவேன் அட்ஜிஷனல் கன்ஃபர்மேஷன். பேட்டர்ன் என்பது ஜஸ்ட்டு அட்ஜிஷனல் கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் அப்டெண்ட் போட்டால் ஓகே, அது என்ன பேட்டர்ன், அது ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் அவ்வளோதான். மற்றபடி எனக்கு பேட்டர்னை வச்சு தான் தேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ப்ரோ. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பேட்டர்ன்ஸாக வச்சு நீங்கள் தேட் பண்ணுறது ஆப்ஷன்ஸை, ஆப்ஷன்ஸை வந்து பேட்டர்னை வச்சு நீங்கள் தேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்க் போடுவது 60% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, மீனிங் 40% உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 60% தான். ஸோ ஒரு நாள் ஒர்க் ஆகும், ஒரு நாள் ஒர்க் ஆகாது, அந்த மீனிங் தான் அப்போ நான் சொல்ல வரேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து பார்க்குறீங்க ஓகே, சூப்பரான ஒரு ப்ராஃபிட். நீங்கள் ஒவ்வொரு நாள் இந்த இஎம்ஐ பணம் போட நீங்கள் பார்க்கலாம் ப்ரோ, நீங்கள் ப்ராஃபிட்டே பார்க்கலாம். ஸோ இது அதுவும் இது மத்தியான டைமில் நல்லாவே ஒர்க் ஆகுது ப்ரோ, மத்தியான டைமில் க்ளீனாக ஒர்க் ஆகுது. ஒரு மணிக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் உங்களுக்கு இருக்குது. ட்ரெண்டிங் மார்க்கெட்டு அதுவும் இல்லாமல் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ரைட், கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ ஹைக் பண்ணாங்க, ஹைக் போட்டுங்க. தேங்க்யூ கைஸ்.